ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்னைக்கு வந்து நம்மள மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நம்ம வீட்டில் வந்து இனி துவைக்கிறதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சி காய போட்டு அதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் ஆகிடுவோம். ஆனால் இந்த டோர்மேட் வந்து வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அது அப்படியே அந்த வேலையை வந்து தள்ளி தள்ளி வச்சுட்டே இருப்போம். ஏன்னா கையால் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம கையால் எல்லாம் டோர்மேட்டை துவைக்கவே தேவை கிடையாது. வாஷிங் மிஷினில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து கையே படாமல் எப்படி துவைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று, சாதாரணமாக வாங்குகிற டோர்மேட்லாம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி நூல் நூலாக வந்து பிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டோர்மேட் வாங்குறப்ப எப்படி பார்த்து வாங்கணும் அதுவுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கீசரை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங்க்கு ஜென்ரலாக என்ன லிக்விட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே நல்லா அது ஈஸியாக கரைஞ்சிடும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேட்டர்லாம் தான் வந்து வாஷ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வாங்கினதோ இல்லை போன மாதம் வாங்கினதோ கிடையாது. இதெல்லாம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி மேட் வாங்கி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேட் வாங்குறப்ப இதோட எட்ஜஸ்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். நல்லா டைட்டாக வந்து அவங்க பின்னி இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கணும். நம்ம வந்து ஓரம் அடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து நல்லா ஓரம் அடிச்சுக்கணும். இங்கே வந்து டசல்ஸ் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா இறுக்கமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. பட் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, அதே மாதிரி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினதையுமே வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ரோட் சைட் ஷாப்லலாம் வந்து போட்டு விற்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட ரொம்பவே விலை கம்மி. அது வந்து இப்போ ஒரு 100 ரூபா விற்கிது அப்படின்னாக்க இது வந்து ஒரு 40-50 அதுக்கே வந்து கிடைக்கும். இதில் என்னென்னா நம்ம வந்து மிஷின் வாஷ் வந்து பண்ணவே முடியாது, சும்மா கையால் தான் வந்து துவைச்சி போடணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து மேட்டு கையால் துவைக்கிறது அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய வேஸ்ட்டு கிளாத்லாம் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக வந்து பின்னிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னாக்கா இப்படி பிஞ்சு பிஞ்சிட்டு வந்துடும். அது மிஷினில் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 6 மாதம் வர மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி நம்ம பாயிலெல்லாம் ஓரத்தில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மடித்து வச்சு தச்சு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே அதே வேஸ்ட்டு கிளாத்தெல்லாம் வச்சு தான் பண்ணுறது. பட் இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு ஓரம் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஓரத்தில் நம்ம வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னாக்க திரும்ப 2 தையல் போட்டோம் அப்படின்னாக்க இதுவுமே 2-3 வருஷம் வந்து நல்லாவே லைஃப் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்மளோட டோர் மேட்டெல்லாம் பாத்ரூம் இல்லாமல் மற்ற இடத்துல போடுற மேட்லாம் இந்த மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துலலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளானாலுமே உங்களுக்கு வீணாக போகாது, அந்த பிஞ்சு வராது, பிரிஞ்சு வராது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். இதை வந்து நான் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒவ்வொரு மேட்டாக வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து மாப் இருக்கும், அதே மாதிரி இந்த வைப்பர் ஸ்டிக்லாம் இருக்கும்ல, அதை வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா குத்தி குத்தி விடணும். ஒரு 3-4 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து அந்த சுடுதண்ணி நம்ம போட்டுருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெளியில் வரும். நம்ம அந்த லிக்விட் போட்டு கலக்கி கூட விடலை, பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நுரகிறது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக இந்த நல்லா கொதிக்கிற தண்ணியிலே வந்து ஊறணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ அழுக்கு வந்து இருக்கும். தண்ணியோட சூடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிக் வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் அழுக்கு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ரேராக தான் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிறையவே அழுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வாளியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மாப் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மிஷினில் போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து வாஷிங் லிக்விட் போடணுங்கிற அவசியம் கிடையாது, டெட்டால் வந்து நம்ம போட்டுக்கலாம். டெட்டால் போடுறப்ப அது ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ மேட் அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு மூடி கூட நீங்கள் வந்து டெட்டால் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து மேட் வந்து சீக்கிரமாகவே கிழிஞ்சு போயிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்டில் வாஷு, குயிக் வாஷு, ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜென்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ப்ரோக்ராமில் போய் ஜென்டில் வாஷ் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அழுக்கெல்லாம் வந்து பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்கள். ஸோ எந்த அழுக்குமே இல்லை. ஸோ இந்த மேட்டெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டாக இருந்தது, ஒரு மாதிரி கரை மாதிரி மண் மாதிரிலாம் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம துவைச்சாச்சு. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் துவைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. மேட் வந்து வாஷ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு குயிக்கான டைத்தில் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரெகுலராக இந்த வாஷிங் ஒர்க்கை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.